தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம். இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறது. தொடர்ந்து தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு நலனை புறக்கணிப்பதிலும் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை காட்டாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வண்ணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களும் அதை கண்டித்து இன்று தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் அனுப்பியிருக்கிறோம். இன்று சூர சம்மாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு மக்களை, தாழ் தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக முருகப்பெருமான் சூரசம்மாரம் அங்கே வதை செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டு மக்களை வதைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்ற சொல்பவர்களுக்கும் இந்த சூரசம்மாரம் பொருந்தும். ஆகவே ஆளுநருடைய போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகவை விட்டு அதிமுக கூட்டணியில் வெளியேறியது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று பாஜகவுடைய ஆளுநரை ஆதரித்தும் இந்த தீர்மானத்தை எதிர்த்தும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் உளமாற பாஜகவிலிருந்து வெளியேறவில்லை, இன்னும் உறவு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்று இந்த வெளிநடப்பு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாகும். என்ன காரணம் என்றால், பாஜகவில் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு ஏன் எதிர்க்கட்சி இன்று தவறி இருக்கிறது? பாஜகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை, அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை. என்ன காரணம் சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெயரை பல்கலைக்கழகத்திலிருந்து எடுத்து விட்டார்கள் என்று. அது ஒருபோதும் எடுக்கவில்லை. அதற்கு கால்நடைத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார், அவை முன்னவர் விளக்கம் அளித்திருக்கிறார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த அம்மா பெயரை எடுக்கவே இல்லையே. இவர்கள் வெளிநடப்பு செய்வதற்கு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை, காரணத்தை காட்டி வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதிமுகவும் பாஜக உறவும் வலிமையாக இருக்கிறது, இது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக பிரிந்ததாக இவர்கள் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்று அவருடைய நிலைப்பாடு அம்பலமாகி இருக்கிறது. ஆகவே உடனே ஆளுநர் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். பாஜக ஆட்சியில் இல்லாத பொழுது, காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது, 2011 உத்தரப்பிரதேசம் லக்னோவில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் சொல்லுகிறார்கள். என்ன, கர்நாடகா ஆளுநர், காங்கிரஸ் ஆளுநர் எந்த தீர்மானம் மசோதாக்கள் அனுப்பினாலும் 45 நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது, வைத்திருக்கிறார் என்று ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அவரை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள். அதே போன்று உத்தரகாண்டில் தீனதயாள் உபாத்யாயாவுடைய பல்கலைக்கழகத்திற்கு விரைந்து அனுமதி கொடுக்காததால் அந்த ஆளுநரை கண்டித்து அறிக்கை விடுகிறார்கள். அதே போன்று இன்கம் டேக்ஸ் குஜராத்தில் எத்தனை நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறது என்பதை ஒரு கடிதம் மூலமாக கேட்கிறார்கள். அதற்கு அப்போதிருந்த மோடி முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றால், தமிழ்நாட்டு அதிகாரத்தின் மீது ஒன்றிய அரசு ஆளுமை செலுத்துகிறது, இறையாண்மையை சிதைக்கிறது, இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக காங்கிரஸ் பேரியம் இருக்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் இன்று மிகவும் மோசமாக அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாஜக உடைய அரசை வன்மையாக கண்டித்து, ஆளுநரை கண்டித்து இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.